கல்லூரி அம்மையாருடைய வாழ்வுக்கு ஒரு அடித்தளம் வந்து அம்மா அவர்கள் தன்னுடைய செய்திகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அதிகாலை 4 மணிக்கு ராமநாதன் கல்லூரியிலே விடுதி சாலையிலே சித்திரையாளர்கள் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய கோயிலுக்கும் சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய ராமநாதேஸ்வரம் என்கின்ற சமாதி கோயிலுக்கும் 5 மணிக்கு பூ மாலை சாத்தி வழிபாடு செய்கின்ற ஒரு பாரம்பரியம் ராமநாதன் கல்லூரி விடுதி சாலையில் இருந்தவர்களுக்கு இருந்தது. அதே நேரத்திலே கோலம் போடுகின்ற பயிற்சி தொடக்கம், திருமுறைகளை வலம் வந்து பாடுகின்ற பயிற்சி எல்லாம் அங்கே இருந்தது மட்டுமன்றி இந்திய பேரறிஞர்களிடம் இலக்கணத்தை இலக்கியத்தை பொது அறிவை கேட்கின்ற வாய்ப்பு அம்மையாருக்கு கிடைத்தது. அம்மா அவர்கள் தன்னை ஆளாக்கி வளர்த்த சான்றோர்களை நினைவுபடுத்தி ஒரு அருமையான நூல் எழுதினார். அந்த நூலிலே இந்தியாவில் இருந்து வந்த சுந்தரராய ஐயங்கார் என்ற தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு மிக முக்கியமான இடம் கொடுத்தார். அந்த சுந்தரராஜ ஐயங்காரிடத்திலே தான் அம்மா திருக்குறளை ராமாயணத்தை முறையாக கற்றார். திருக்குறளை ராமாயணத்தை சுந்தரராஜ ஐயங்காரிடம் கற்ற அந்த மகிழ்ச்சியான குழந்தை சொல்லுகிற போது ராமநாதன் கல்லூரி பண்பாடு கட்டுப்பாட்டை பற்றி சொல்லுகிற போது அந்த காலத்திலே சந்தேகம் கேட்பதற்காக கூட ஒரு தனி மாணவி போய் ஆசிரியரிடம் கேட்கக்கூடாது. ராமநாதன் கல்லூரி ஒரு பழக்கம், தனக்கு சந்தேகம் இருந்தால் தன்னுடைய தோழியையும் அழைத்துக் கொண்டு சுந்தரராஜ ஐயங்காரிடம் போவேன் அவள் எழுதி வைத்திருக்கிறார். யார் சந்தேகம் கேட்டாலும் அதை ஐயந்தடி கூட தெளிவுபடுத்துகின்ற சுந்தரராஜ ஐயங்கார் கற்றுத்தந்தவை ஏராளம். அவர் கற்பிக்கின்ற போது அவருடைய குடும்பி அவிழ்ந்துவிடும், நாங்கள் சிரிப்போம், அவர் குடும்பி கட்டி சரி செய்தவுடனே நாங்கள் சிரிப்பை பாட்டிவிடும் என்று அம்மா அணுவணுவாக ஆசிரியர்களுடைய ஆற்றலையும் அனுபவத்தையும் தனக்கு பின்னால் இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக பதிவு செய்துள்ள தன்னை சிவத்தமிழ் செல்வி அம்மா ராமநாதன் கல்லூரி தன்னை ஒரு ஆன்மீக நீராட்டத்துக்குள்ளே உட்படுத்தி தன்னை அந்த சிந்தைக்கு திருப்பிய பற்று அம்மா ராமநாதன் கல்லூரி விழாக்கிறது எல்லாம் சொன்னார்கள். மட்டக்களப்பிலே அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள், கிழக்கிழங்கையிலே அறிந்து கொண்டார்கிறார்கள். உரையில் 70 வயது நிரப்பியவர்கள், 80 வயது நிரப்பியவர்கள் மட்டக்களப்பிலே அங்கே யார் சொற்பொழிவாற்ற போனால் சொல்லுவார்கள், நாங்கள் படித்தோம் பயன்பெற்றோம். அதே நேரத்திலே கொழும்பிலே அவர்கள் முஸ்லிம் பாடசாலையிலே ஆசிரியராக இருந்தார், கிறிஸ்தவ பாடசாலையிலே ஆசிரியராக இருந்தார், இஸ்லாமியர்களுடைய பாடசாலையிலே ஆசிரியராக இருந்தார். எனவே 2 மதத்தினுடைய பண்பாட்டையும் நேர கட்டுப்பாட்டையும் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் இஸ்லாமியர்கள் தொழுகை தவற மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் நேரம் தவற மாட்டார்கள். இந்த 2 விடயமும் என்னுடைய ஆளுமைக்குள்ளே நான் ஆசிரியப்படியினாலே பெற்றேன் பெருமையாக கொழும்பிலே ஆசிரியப்படி ஆற்றிருந்த போது அவருடைய நற்சிந்தனைகள் இவற்றையெல்லாம் கேட்ட எஃப்எஸ்சி நடராஜா என்ற கல்விமான் அம்மையார் அவர்களை இலங்கை வானொலியிலே 50களிலே இலங்கை வானொலி ஆரம்பித்து சில காலங்களிலேயே அம்மையாரை கொண்டு போய் அந்த காலத்திலே ஒரு ரெக்கார்ட் பிளேயர் ஒரு நற்சிந்தனைக்கு மட்டும் பயன்படுத்த அப்போ இலங்கை வானொலியிலே மிகப்பெரிய தகுதியானவர்கள்லாம் பேச முடியும், பாட முடியும், எல்லாம் செய்ய முடியும். இப்போ வானொலி என்பது காற்றோடு கலந்து இங்கும் எத்தனையோ வானொலி வந்திருக்கிறது. வானொலியிலே பாடுவதற்கு ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் என்று சி கிரேட்ல இருக்கிறவர் உழவு முயற்சி செய்தால் ஏ கிரேடுக்கு பாடுகிறார். இலங்கையிலே ஒலிபரமாக இருக்கிறார்கள் சொல்லி அம்மா சொன்னார்கள். அதுக்கு புது பழக்கம். அப்போ அந்த ஒலிப்பதில் இருந்தவர் இந்த ஒலி கட்டையை தூக்கி காட்டி சொன்னாரா, இதை உருநாக்கினால் இந்த கதை முடிஞ்சு அடுத்த ஒன்று எடுத்து வரப்பட்டால் நான் போய் அதற்கு பொறுப்பானவரிடம் பதிஞ்சு திருப்பி எடுத்துக்கொண்டோம். செண்டு படுதானால்
இந்த நிகழ்ச்சி தத்தா இதெல்லாம் என்ன பேசலாம் பாருங்க. ஆனா அன்றைக்கு அப்படி கொண்டு போய் தன்னை பயப்படுத்தினார்களாம். அது அந்த நேரம் பக்கத்தில் இந்த எஃப்எஸ்சி நடராஜா சொன்னாரா, பயப்படாத தங்கம்மா, உனக்கு இது கைவந்த தலைப்பேசு. ஒரு ரெக்கார்ட் எடுப்பதற்காக போன அம்மையாருடைய பேச்சு எந்த விதமான பிழையும் இல்லாமல் ரெக்கார்ட் சுற்றார். ஆச்சரியப்பட்டு விட்டார் அருள்தியாகராஜ். அந்த பதிவு நிலையத்தில் இருந்தவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். இலங்கை ஒலிபரப்பு கொண்ட ஸ்தாபனத்தில் இருந்த அருள்தியார் அவர் சொன்னாரா, இது நல்ல சந்தர்ப்பம், என்னென்று பதிவு செய்து விட்டு உழை விடுவோம். இரண்டு உடனே மூன்று ஒளிநாடா உடனடியாக பதிவு செய்து அம்மா இலங்கை வானொலி அனுபவத்தை பற்றி ஒரு உரை இங்கே வந்து வானொலியினர் பேட்டி கொடுக்கின்ற போது இதை பற்றி அனுபவத்தை சொல்லுகின்ற போது சொல்லிக் கொண்டிருந்தார். அருகிலே இருந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த சொற்பொழிவு இலங்கை முழுவதும் யாழ்ப்பாணத்திலே ரேடியோ மிக குறைந்த வீடுகளில் இருந்த கார் யாழ்ப்பாணத்து தங்கம்மா அப்பா குட்டி பேசுகிற அந்த பேச்சை பல இடங்களிலும் கேட்டார்கள். தொழிலதிபர்கள் கேட்டார்கள், கொழும்பிலே இருக்கிற வாணிபர்கள் கேட்டார்கள். அன்று தொடக்கம் கொழும்பிலே இருந்த ஜிந்துப்பட்டி முருகன் கோயில் தொடக்கம், நாகலப்பட்டி கதிரேசன் கோயில், செட்டிமார் எல்லாரும் கோயிலுக்கு கூப்பிட்டார்கள். ஆரம்பத்தில் இலங்கை வானொலியில் உரையாற்றிய தங்கம்மா அப்பா குட்டி என்று தினகரன் பேப்பரில் அறிமுகம் செய்தார்கள். அப்படி தொடங்கிய அம்மையார் இனக்கலவரத்தோடு யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அளவெட்டி சதானந்தாத்தி ஆலயத்திலே ஆசிரியர் பணியை இங்கே தொடங்கினார். தெல்லிப்படை யூனியன் கல்லூரி ஒரு சிறந்த ஆளுமையாளரை எங்களுக்கு வேண்டும் என்று திணைக்களத்திலே வாதாடி அங்கே அழைத்துச் சென்றார். தமிழுக்கு அவர் தலைவராக இருந்தார். பண்டிதர், நாடகங்களை பழக்குவது, ஆன்மீக உரைகளை பழக்குவது, மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது, தெல்லிப்படையிலே 90% இந்து மக்கள் படிக்கின்ற யூனியன் கல்லூரியிலே தேவாரம் பாட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் போன்றவற்றை எல்லாம் மிக பக்குவமாக எடுத்துரைத்து சாதனை செய்தார். ஐபி துறையரங்கம் என்ற அதிபருடைய ஆளுமை அவர் அம்மையாரை போற்றினார். அவரிடமும் நான் நிறைய ஆளுமைகளை பெற்றுக்கொண்டேன் என்று அம்மா அவர்கள் சொல்லுவார். சுருக்கமாக பேசுவார், கண்டிப்பாக பேசுவார், தண்டனை கொடுப்பார், மறுகணம் மன்னிப்பார் என்று அதை பற்றி சொல்லுகிறார். அதையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று அம்மா குறிப்பிட்டார். அந்த வேளையிலே தான் பெல்லிப்படை துக்காது வித்துவஸ்தான தர்மகர்த்தா சபையினர் அம்மையார் அவர்களை நிர்வாகத்திலே இணைத்தார். இந்த காலத்திலே கொக்கு இந்து கல்லூரியின் முதலாவது அதிபராகவும் யாழ்ப்பாணம் முழுவதனுடைய கல்வி அதிகாரியாக இருந்தவர் இந்த வண்ணிலே எங்களுடைய திருவஸ்தானத்தினுடைய முதல் தலைவர் அவர்கள் அம்மையார் அவர்களை அழைத்தார்கள். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தில் இணைத்தார்கள். இந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பெரியவர்கள் மகாஜனா கல்லூரியினுடைய சிற்பி ஜெயரண்டம் சார், ஆர் என் சிவபிரகாசம் சார் போன்ற பெருமக்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்தார்கள். அம்மையார் அவர்களை தனாதிகாரி ஆக்கினார்கள். அதிபர் ஜெயரங்கம் அவர்கள் இறைவனம் அடைந்தவுடனே அம்மாவை தலைமை தாங்கமாக வேண்டினார்கள். அந்த தொடக்கம் சிறிய கோயிலாக இருந்த இந்த கோயில் பெருங்கோயிலாக மாற்றம் பெற்று தேசம் போற்றும் கோயிலாக இன்றைக்கு உலகத்தில் பார்த்து இந்த செய்திகள் உங்கள் பல பேருக்கு தெரியும். ஏன் இந்த தலைமை உரையிலே நான் உலகம் சொல்ல வேண்டும் என்றால், பிரதம விருந்தினர் இந்திய தேசத்தில் இருந்து வந்திருக்கிறார். அவர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய பெருமதிக்குரிய நாயகியை பற்றி அவர்களுடன் இங்கே வந்திருக்கின்ற புதிய தலைமுறையும் இன்றைக்கும் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஏனையவர்களுக்கு எல்லாம் அம்மா பற்றி இன்னும் அதிகமாக தெரியும். அம்மையார் அவர்களிடம் இருந்த ஈர நெஞ்சு, இரக்க சுபாவம் இந்த ஆலயத்தை ஒரு சமுதாய கோயிலாக மாற்றி 1982 ஆளுநர் பெண் பிள்ளைகளுக்கான இல்லத்தை தோற்றுவித்து மகளிர் இல்லம் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி கண்டிருக்கின்றது. 8 பிள்ளைகளோடு தொடங்கிய மகளிர் இல்லம் போர்க்காலத்திலே
இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நன்னி பெருமையில பரப்பில் ஏற்பட்ட யுத்தத்தின் போது 140 பிள்ளைகளாக அதிகரித்தது. அம்மா விளைவரம் போது 52 பிள்ளைகள். அம்மா 2008 ஆண்டு இறந்தார். அப்பொழுது சில பேர் சொன்னார்கள், இனி மகளிர் என்ன செய்வது, கொஞ்சம் கொஞ்சமாக மூட வேண்டியதுதான் என்று சொன்னார். அப்பொழுது எங்கள் தேவஸ்தானத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த காலத்திலும் நாங்கள் ஆதரவித்தவர்களுக்கு உதவுகின்றவர்களாக இருக்க வேண்டும், மகளிர் இன்னும் விரிவாக்க வேண்டும் என்று சிறுமியை கருதி 2009 ஆண்டு கூடலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வவுனியா முகாமுக்கு சென்று விண்ணப்ப படிவம் கொடுத்து ஒரு சில நாட்களிலே 140 பிள்ளைகள் இங்கே வந்து சேர்ந்தார். பிள்ளைகள் இங்கே படித்து ஒவ்வொருவராக திருமணம் ஆகி சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆச்சரியப்படுவீர்கள், அம்மா உருவாக்கிய மகளிர் எல்லாம் அம்மா உருவாக்கிய உயர்ந்த சிந்தனைகள் வீழ்ப்புவது 16 பிள்ளைகள் சமகாலத்திலே இப்பொழுது பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார்கள். மகளிர் உள்ள பிள்ளைகள் பேராதனை பல்கலைக்கழகம், சத்ரகமா பல்கலைக்கழகம், கிழக்கிழங்கை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கல்வியல் கல்லூரி என்று எல்லா இடத்திலும் தடம் பதித்து லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் பல்கலைக்கழகத்திலே கொழும்பு கிளையிலே ஒரு மாணவி பொறியியல் துறையிலே இப்பொழுது இறுதி ஆண்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார். மகளிர் இல்லம் மூட வேண்டும் என்று சொன்னவர்களுடைய வாயை கொடுத்து மூடி மூடப்பட்டுள்ளது. ஒரு விருட்சமாக வளர்ச்சி பெற்றது. 4 நாட்களுக்கு முதல் வந்த பெருமையிலே கூட இப்பொழுது 6 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். 6 பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போக இருக்கிறார்கள். ஒரு மாணவி 2 ஒரு B எடுத்து யாழ் மாவட்டத்திலே உன்னத பெருமை பெற்ற புள்ளி நிலையிலே உச்ச நிலையிலே இருக்கின்றார். அவர் பேராளரை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. எனவேதான் பெரியவர்களை இந்த அம்மையார் செய்த மாபெரும் தொண்டுகள் வீண் போகவில்லை, அவர் செய்த சமூக பணிகள் வீண் போகவில்லை. அவரை பற்றி எத்தனையோ பெரியவர்கள் எழுதியிருக்கிறார். தங்கத்தாய் என்று அந்த இஸ்மத்தமிழ் செம்மியை பற்றி அந்த விருது பெறுகின்ற மூத்த எழுத்தாளர் கோமையா மகேந்திர ஒரு புத்தகத்தை எழுதி அம்மாவுக்கு அதை சான்றாக கொடுத்தார்கள். வாழக்கூடிய சிவத்தமிழ் செம்மி அம்மா அவர்களை பற்றி பல நூல்கள் எழுதினார்கள். இங்கே இருக்கின்ற விருது பெறுகின்ற கவிஞர் சோப்பா எத்தனையோ பாடல்கள் எழுதினார் அம்மையாரு. யாழ்ப்பாணத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல நூல்கள் வந்தது என்று விருது பெறுகின்ற கலாநிதி சிவகுமாரன் சிவத்தமிழ் என்று அம்மாவுடைய பெயரிலேயே அம்மாவுடைய பிரபல விழாந்த தொடக்கம் ஒரு சஞ்சிகை அப்படிங்கிற தொடங்கினார். இப்பொழுதும் அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. தங்கம்மா அப்பா குட்டி என்கின்ற நாமம் உச்சரித்தாலே அது உயர்வு என்று கருதுகின்ற ஒரு சமுதாயம் இந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எனவே எங்கள் தேவஸ்தானத்தினுடைய பெருந்தலைவராக இருந்த அம்மையார் அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை யுத்த காலத்திலே சந்தித்தவர், எத்தனையோ இடம் உயர்வுகளை தானும் அழைத்து இந்த குழந்தைகளை கொண்டு திரிந்து மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் இழந்து போய் மீண்டும் கோயிலுக்கு வந்து மீண்டும் புத்துயிராகி விட்டு போனார். அம்மையார் வைத்திய சாலையில் இருந்து அவருடைய உயிர் பிரிகின்ற போது இந்த உலகம் அச்சப்பட்டது. கோயில் என்னவாகும், இந்த பணிகள் என்னவாகும், அம்மாவுடைய பிறந்த நாள் அறப்படைகளா என்னவாகும். அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே சொன்னார்கள், நான் இல்லாத காலத்திலே இன்னும் பெருசா செய்யும்போ இப்ப அடக்கமா செய்யும். அம்மா அடிக்கடி சொன்னார், இப்ப அடக்கமா செய்யும்போ நாங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லணும்னா நான் இல்லாத காலத்துல செய்யுவாங்க, இதை செய்யணும்னா இப்ப அடக்கமா செய்யும். எந்த ஆடம்பரமும் வேண்டாம். அவருடைய வார்த்தைகள் அபிதமான வார்த்தைகள். எனவே பெரியவர்களே, அந்த பெருமாட்டி எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தினார்கள். மிக சிறிய வயதிலே அவருடைய பாதி கைதிலே என்னை கொண்டு வந்து நிர்வாகத்திலே சேர்த்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களிடம் கற்றவை ஏராளம் என்று கூட இந்த விழாவுக்கு நான் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் அம்மாவிடம் தான் சில நல்ல விடயங்களை கேட்டுக்கொண்டேன். கோயிலே செல் விழுந்து
ரெண்டு மூணு பேர் வந்தார். அம்மா அழகில்லை, முதல் காரியம் நடக்கணும் என்றார். சுமித்ரான் ஒரு சிறுமி இறந்தார். பாசை ஊரில் அவருடைய குடும்பம் வீடு இந்த உடம்பை வைத்தியசாலையில் இருந்து கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய இறுதி வழிபோட்டுக்கு அம்மாவும் நானும் எங்கள் ஒரு சிலர் போனோம். அங்கேயும் அம்மா அழகில்லை. அந்த பிள்ளையினுடைய நாடியை கடவுள் வந்து ராமநாதர் கல்லூரி முன் வாசலில் வந்து கதிரையிலிருந்து அழுகிறார். அதுக்கு பிறகுதான் அழுகிறார். அழுது கொண்டு பிறகு சொல்றார், அழுவதால் பயனில்லை, நாங்கள் அழுது கொண்டிருந்தால் காரியங்கள் நடக்காது, கடமையை செய்ய வேண்டும். திரும்பி போய் குளிச்சார், வந்தார், எல்லாரையும் சாப்பிட சொன்னார், போய் திருவிழா நடந்து கொண்டு திருவிழா நடந்த வந்து சப்பரம் கொடுக்க வேண்டும், நாளை கொடுத்துட்டு போ. அதனாலே அம்மா கற்று தந்த பாடம் எத்தனையோ இடத்திலே என்னை போன்றவர்களுக்கு உதவுகிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். பொதுப்பணிக்கு வந்தவர்கள் நாங்கள் ஒரு இடத்திலே இருந்துவிட முடியாது. மறுகணம் நாங்கள் எங்களை சுவாகரித்துக் கொண்டு நாங்கள் மறுகணமே அடுத்த கடமைக்கு செல்ல வேண்டும். எனவேதான் உங்களுக்கு இந்த விழாவிலே இந்த விழா சிறக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சிப்படுத்தி அம்மையார் செய்த தர்ம காரியங்கள் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய நிர்வாக சபையினரும் நேற்றைய தினம் என்று வேண்டினார்கள். நீங்கள் கட்டாயம் வர வேண்டும், இந்த மண்டபத்துக்கு வர வேண்டும், இந்த நிகழ்ச்சி நடக்கும். எனவே பெரியோர்களே, இறை நியதியை நாங்கள் செய்ய முடியாது. நடக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் செயல்படுத்த வேண்டிய விடயங்களை செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை. எனவே இந்த விழாவுக்கு வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி உடையவர்களாக எப்பவும் நாங்கள் இருக்க வேண்டும். கட்டிய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். முன்பு படித்த பழைய மாணவர்கள் பல பேர் லீவு கொண்டுட்டு வந்திருக்கிறார். இந்த விழாவுக்கு வரவில்லை என்றால் அம்மாவுக்கு செய்கிற நன்றி கடன் என்ன என்றுதான் நான் நினைப்பது உண்டு. இதனால் அம்மாவிடம் பயன் பெற்றவர்கள் உண்மையிலே அம்மாவுடைய ரெண்டு விழா வருடத்தில் இரண்டு விழா, அந்த இரண்டு விழாவையும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் இந்த விழாவுக்கு வருகிறது. நாங்களும் துணை செய்வோம் என்று தர வேண்டும். அழைப்பு கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, எப்படி கோயிலுக்கு நாங்கள் போய் அழைக்க போகிறோம், நாங்கள் தேடி போகிறோம் அருள் பெறுவதற்காக. அருளோடு வாழ்ந்த அம்மாவுடைய விழாவுக்கு வந்து அருள் வெள்ளத்தை பெறுவதற்கு நீங்களாக வர வேண்டும் என்று அன்பும் கட்டளையிட்டு எல்லாம் ஆண்டுதோறும் அம்மாவுடைய விழாக்களுக்கு வர வேண்டும். ஒரு நன்றியுடைய சமுதாயமாக இருக்க வேண்டும். மண்ணுக்கு இருக்கிற பெரிய பாவமே என்றான் சான்றோர்களை முன்பு நல்ல காரியம் செய்தவர்களை இந்த மண் செழிக்க புண்ணியம் செய்தவர்களை எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கியிருக்கோம். பள்ளிக்கூடங்களை பாடசாலைகளை கட்டியவர்கள், கோயில்களை நெறிப்படுத்தியவர்கள், அறிவு தந்தவர்கள், சமுதாயத்துக்கு முன்னோடியாக இருந்தவர்களுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கவர்கள். ஆச்சரியப்படுவது உண்டு, மகாத்மா காந்திக்கு இந்தியாவிலே மட்டும்தான் சரி என்றில்லை. காந்தி யாருக்கு எதிராக போராடினாரோ அந்த பிரித்தானியாவிலே கூட காந்திக்கு கொடுத்து பல இடத்திலே சிந்தளிக்கிறார். தென்னாப்பிரிக்காவிலே எத்தனையோ சிலரைத்திருக்கிறார். எந்த நாட்டுக்கு போனாலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே போனால் ஒரு கருப்பு மதத்தை சார்ந்தவருக்கு சிலரைத்திருக்கிறார். அது காந்திக்கு வெறுமை சிலரைக்கிறது. பச்சைதான் கோட்ஷு காந்தி மட்டும் கடல் நாடகத்தோடும் துன்றோடும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பக்கத்தில் கூட இருக்கிறார். உலகம் சில பேர் மேற்கொண்டிருக்கிற நன்றியாலே அந்த நாடு வாழும். எங்களுடைய மண்ணிலே இந்த நன்றி தன்மை போதிய அளவு வளர்ச்சி பெறவில்லை. நிச்சயமாக இங்கு இருக்கின்ற எளிய தலைமுறை இன்றைக்கு நன்றியுடையவராக வாழ்வதற்கு தான் இந்த அரசு விழா என்பதை கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்.